ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வந்து ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஓரளவுக்கு ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் ரொம்ப மீடியமாகவும் நார்மல் ப்ளவுஸ் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் ப்ளவுஸ். இதில் எதுக்குமே நம்ம சாரீ வரல, சாரியோட கிளாத் மட்டும் இதில் சைடில் அட்டாச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும் இதை வச்சு தான் நம்ம கலர் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே சூஸ் பண்ணி இந்த டிசைன் வேறு. அந்த டிசைன் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அது வந்து கொஞ்சம் துணியோட துணியாக ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னதால் அவங்க வேறு டிசைன் மறுபடியும் சூஸ் பண்ணாங்க. பேட்மேக் பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச் உள்ள பேட்மேக்கு பிக்கப். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நெக் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது. அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச் தான் இருக்குது. இவங்களுக்கு வந்து 7 இன்ச் தேவைப்படுது. அப்போ இவங்க வந்து தையலோடு சேர்த்து 6.5 இருந்து 7 இன்ச் வரைக்கும் தேவைப்படுது. ஆனால் டிசைனில் இருக்கிற நெக் பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச் தான் வருது. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லெஃப்ட்டையும் ரைட்டையும் அப்படியே வச்சுட்டு இடையில வந்து இந்த லைனில் இந்த லைனை மட்டும் கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இந்த புட்டா சென்டர் புட்டா இப்போ வந்து லெஃப்டையும் ரைட்டையும் பெருசு பண்ணி போடலாம். அப்போ இந்த பீகாக்கு சென்டரில் இந்த புட்டா வராது. அப்போ இந்த என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த புட்டாவை மட்டும் நம்ம தனியாக எடுத்து அதை மட்டும் நல்லா பெருசுப்படுத்திட்டு அந்த அதோட நெக் லைனை மட்டும் கொஞ்சம் எக்ஸஸ் நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணி அப்படியே போட்டுருக்குறோம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான நெக்களவு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அவங்க வரைஞ்சதுக்கும் நம்ம ஒரு 1/2 இன்ச் அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் கொஞ்சம் கூட இருக்குது. இது வந்து ஓகே தான். இந்த மாதிரி நெக்கு சின்னதாக இருந்தால் கூட அதை நம்ம வந்து பெருசுப்படுத்தி எதை நம்ம ஆல்டர் பண்ணால் இப்போ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்து நம்ம பெருசுப்படுத்தி போட்டோம்னா ஈக்குவலாக சென்டரில் கரெக்டாக இருக்குதா அப்படின்னா அப்படியே போட்டுடலாம். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு பூ வந்திருக்கு. அந்த சைடு இந்த சைடு பீக்காக்கு வந்து சென்டரில் ஒரு பூ வந்திருக்கு. அதனால் அந்த சென்டர் பூவை மட்டும் நம்ம பெருசுப்படுத்திருக்கோம். அந்த சென்டர் பூவை மட்டும் பெருசுப்படுத்திட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டை அப்படியே போட்டு இந்த நெக் லைனை மட்டும் நம்ம எக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இது பேக் நெக்கு. இதில் வந்து அவங்க ஹேண்ட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, பேக்கு ஃப்ரண்ட்டு மட்டும்தான் போட்டிருக்குறோம். ஃப்ரண்ட் நெக்கு 7 இன்ச் ஃப்ரண்ட் நெக். அதோட இந்த டிசைன் வந்து பார்க்கறதுக்கும் நல்லாவே இருக்குது. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமானான்னு பார்த்தேன், இல்லை ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அந்த கலர் காம்பினேஷனை பொறுத்து கொஞ்சம் மாறுமா இருந்ததில்ல. கலர் காம்பினேஷன் நம்ம டார்க்காக கொடுக்குறதால ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து வெந்தய கலர் ப்ளவுஸ். ஆக்சுவலாக இந்த வெந்தய கலர் ப்ளவுஸில் வந்து எந்த டிசைன் நல்லா டார்க் கலர் எந்த டிசைன் போட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இந்த சேரீயோட கலர் வந்து நல்ல மெரூன் கலர், நல்ல மெரூன் கலர் வெந்தயத்துக்கும் மெரூனுக்கும் கான்ட்ராஸ்ட்டு அப்படிங்கிறதால நல்லா தூக்கி கொடுக்கும். டிசைனுமே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் நம்ம ஏகப்பட்ட தடவை போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன், காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சென்டரில் வந்து 2 பீகாக்கு வர்ற மாதிரி தான். இது அண்ணமா பீகாக்கான்னு தெரில, ஆனால் நான் பீகாக்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இது சிம்பிளாகவும் இருக்கும். இந்த இது டிசைன் வந்து நல்லா கட்டியாகவும் ஒரு அவுட்லைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கட்டி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்லைன்லாம் நல்லா கட்டியாகும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கேவும். இது வந்து ஏகப்பட்ட பேர் இது இந்த டிசைன் வந்து நல்லா விரும்பி போடுற மாதிரி இருக்கிறாங்க. அதனால் இந்த டிசைன் வந்து நல்லாவே பக்காவாக இருக்கும். இது பேக் நெக் வந்து 9 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கு அதே மாதிரி 7 இன்ச்சு. இதால் வர பார்க்கும் போது அந்த ப்ளவுஸ் கலருக்கும் அந்த சாரீ கலருக்கும் நம்மளுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். நேரில் பார்க்குற இதில் பார்க்குறத விட நேரில் செம்மையாக இருக்கும், நல்லா பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து சிம்பிள் ஒர்க்கு தான். இதில் வந்து சாரீ கலர் வந்து லைட்டு வந்து லைட் ரோஸ், லைட் பிங்க்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லைட் பால் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரோஸ் கலரு. சிம்பிளான ஒர்க் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க போட்டிருந்த டிசைன் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இது பேக் நெக் வந்து 9.5 இன்ச் பேக் நெக்கு. நான் பார்த்தாலே தெரியும் நல்ல சிம்பிள் ஒர்க்கு பேக் நெக்கு. பேக் நெக் 9.5 இன்ச் பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக் 7 இன்ச்சு, ஹேண்டு இதே மாதிரி அந்த டிசைனில் உள்ள புட்டாவே எடுத்து அங்கங்கே வச்சுருக்குறோம். இந்த புட்டா இப்போ வந்து நல்லா இருக்குது. டைமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், போடுறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இதில் வர்ற இந்த டிசைனில் வர புட்டா நம்ம இந்த லைனில் உள்ள புட்டாவே எடுத்து தான் இந்த இதில் இடையில இடையில வரோம்ல, அந்த இதை எடுத்து தான் நம்ம போட்டுக்கிறோம். நல்லா நீட்டாகவும் இருக்குது பார்க்கலாம். ஏற்கனவே புட்டாஸ் பற்றி சொல்லியிருக்கேன். புட்டாஸ் வந்து கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக வைக்காமல் நம்ம கையிலையும் போடுறோம் பேக்லேயும் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கலக்கம் கலக்கமாக வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் அப்படி தான். அதே மாதிரி அதே டிசைனாக அதே பிங்க் கலர் லைட் பிங்க் தான். இதில் என்ன பண்ணிருந்தாங்க, ஜரி எதுவும் கிடையாதுங்கிறதால நம்ம வந்து அவங்க வந்து ப்ளவுஸ் கலரையும் இதையும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. ப்ளவுஸ் கலர் வந்து கொஞ்சம் திக்காக போட்டுக்கோம். ப்ளவுஸ் கலரோட ஒரு ஷேடு கூடுந்த ஷேடு நம்ம போட்டுக்கிறோம். இது அதே மாதிரி பேக் நெக் 9.5 இன்ச் பேக் நெக் தான். புட்டாஸ் வந்து அங்கங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கு 7 இன்ச். இதில் வந்து அவங்களுக்கு 6 இன்ச்சாக இந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம 7 இன்ச்சு போட்டிருக்குறோம்.
ஹேண்ட் அந்த பக்கம் கொண்டு வந்து கொண்டு வந்து அரைஞ்சிருந்தாங்க. சின்ன ஆஃப் ஹேண்டு தான் அங்கங்கே ரேண்டமாக குட்டாஸ் வச்சுருக்கிறோம். இப்படி கலக்கலமாக வைக்கிற போது பார்க்க கொஞ்சம் நெருக்கமாக இருக்கோட நெருக்கமாக வச்சோம்னா ரெண்டு பக்கமும் ஹெவியாக போடுற போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து பேக்லேயும் போடுறோம், ஃப்ரண்ட்லேயும் கையிலையும் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கலக்கலக்கமாக வந்து புட்டாஸ் வச்சுக்கலாம். இந்த சாரீ வந்து காட்டன் சாஃப்ட் காட்டன் நல்ல ரேஞ்சுக்கு ஒன்று தான், பியூர் பியூர் காதியில் எடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கும். இதில் வந்து ஷேடு வந்து ப்ளூ கலர் ஷேடு வந்திருக்கு, கோல்டு க்ரீன். இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளூ கலர் ப்ளவுஸ் எடுத்திருக்காங்க. நம்ம அதில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் க்ரீன் கலர் சாரிக்கு போகிற மாதிரி க்ரீனும் கோல்டும் போட்டு போட்டிருக்குறோம். இப்போ வந்து இதில் நம்ம ஆல்ரெடி நான் சொன்னது தான், இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து கூட்டுறோம் அப்படின்னா இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து 105 வச்சுருக்குறேன். இது ஏன் எழுதியிருக்கோம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து வித்து வந்து தேவைப்பட்டுச்சு, நம்ம இந்த 5 15 15 அப்படி கூட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த கூட்டுறதுலேயே நம்மளுக்கு ஓரளவு நமக்கு தேவையான நெக் வந்துருச்சு அப்படின்னா ஓகே, அதை வந்து நம்ம அப்படியே போட்டுட்டு நம்ம போடுற போதே இந்த இடத்துல நம்ம எவ்வளோ கூட்டியிருக்கோம் அப்படிங்கிறது பேக் போடுற போதே எழுதிடும். ஏன்னா நம்ம வந்து பேக் போடுற போது போட்டுட்டு ஃப்ரண்ட் போடுற போது அது மறந்துவோம். அதனால் ஃப்ரண்ட் போடுற போது இந்த இதே 105 நம்ம கூட்டி போடணும். அப்படின்னா தான் ஈக்குவலாக இருக்கும், பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் போடுற போது மறக்காது. பேக் நெக்கு 9.5 பேக் நெக்கு. இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டு, ஸ்ட்ரெயிட் கட்டுங்கிறதால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கோம். இது 7.5 நம்ம இதில் கூட்டினதால ஒரு 8 இருக்குது. நம்ம வேண்டாங்கிறத கொஞ்சம் கட் பண்ணி தான் தைக்கணும். ஹேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது பார்டர் லைன் உள்ள ஹேண்ட் மட்டும்தான், அதில் நம்ம வந்து ஹேண்ட் போடலை, அந்த மெரூன் இதில் போடலை. இதில் வந்து நம்ம ஹேண்ட் போட்டிருக்கிறோம், பார்த்தாலே தெரியும் அந்த அவுட்லைன்லாம் நல்லா கட்டியாக வரும், நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவில் உங்களுடைய நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.